இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரீட் ஃபைட்டர்ன்ற ஆக்ஷன் ஃபேண்டசி கலந்த ஒரு வித்தியாசமான கதையை தான் பார்க்க போறோம். அண்ட் வெல்கம் பேக் டு தி நெஸ்மன் டாக்கீஸ். நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்படின நம்ம வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் வரும். சரி வாங்க நம்ம கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஆரம்பத்துல கோகன் அப்படின்ற ஒரு ஜாப்பனீஸ் மார்ஷல் ஆர்ட் மாஸ்டரை காட்டுறாங்க. இந்த மாஸ்டர் தனியா இருக்கும்போது ஒரு 10 வயசு பையனை இந்த மாஸ்டர் கிட்ட விட்டுட்டு போறான். இந்த பையனுக்கு நீ யாருமே இல்ல, இனிமே நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பெரியவர் அங்க இருந்து போயிடுறாரு. இந்த மாஸ்டர் இந்த பையனுக்கு ரியூன்னு பேர் வைக்கிறாரு. அன்னையில இருந்து அந்த பையனை தன்னோட சொந்த பையனை எடுத்து வளர்க்கிறாரு. ரியூன்ற சின்ன பையனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சண்டை எல்லாம் சொல்லி தர ஆரம்பிக்கிறாரு. அப்படி சில வருஷம் போகுது. கோகன் இருந்த மாஸ்டருக்கு ஒரு அமெரிக்கன் ஃப்ரெண்ட் இருக்காரு. அவர் தன்னோட 14 வயசு பையனோட வராரு. அவனோட பேர் கென். கோகன் இருந்த மாஸ்டர் கிட்ட அந்த அமெரிக்கன் ஃப்ரெண்ட் வந்து தன்னோட பையனை விட்டுட்டு போறாரு. எனக்கு சிட்டில பயங்கரமான பிரச்சனை இருக்கு, என்ன போலீஸ் எல்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்க, அந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகுற வரைக்கும் என் பையன் ஓங்கிட்டே வளரட்டும், அங்கே சால்வ் ஆனதுக்கு அப்புறம் என் பையனை நான் கூட்டிட்டு போய்க்கிறேன் அப்படின்னு அங்க இருந்து அந்த அமெரிக்கன் ஃப்ரெண்ட் கிளம்பி போய்கிட்டே இருக்காரு. இப்படி இந்த ரெண்டு பசங்களும் கோகன்ற மாஸ்டர் கிட்ட வளர்றாங்க. அந்த ரெண்டு பேத்துக்குமே சின்ன வயசுல இருந்தே ஃபைட்டிங் என்னன்னு சொல்லி தராரு. ரியோன்ற இந்த பையனோட கென் 4 வயசு மூத்தவன். ரெண்டு பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸா வளர்றாங்க. சரிசமமா சண்டை போட்டு பயிற்சி எடுக்கிறாங்க. ஒரு நாள் இந்த கென் என்ன பண்றான், மாஸ்டருக்கே தெரியாம யாருமே போக கூடாதுன்னு ஒரு ரூம் அந்த மாஸ்டர் அடைச்சு வச்சிருக்காரு. அந்த ரூம் குள்ள போயிடுறான். அந்த ரூம் குள்ள கென் போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது பல வருஷமா இந்த ரூம் அடைச்சு கிடக்குன்னு அந்த அளவுக்கு டஸ்டா இருக்கு. அங்க ஒரு புக்க கென் பாக்குறான். இப்படி அந்த புக்கை அவன் பாத்துக்கிட்டே இருக்கும்போது பின்னாடியே ரியூவும் வந்துடுறான். இந்த ரூம்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கென்ன பார்த்து கேட்க கென் சமாளிச்சு அவன் அங்கிருந்து கூட்டிட்டு போயிடறான். ரியோ கிட்ட அந்த புக்கை பத்தி ஒரு வார்த்தை கூட கென் சொல்ல மாட்டான். கென்னையே ரியூவும் மாஸ்டர் கூப்பிடுறாரு. மறுநாள் உங்களுக்கு ஒரு முக்கியமான கிளாஸ் இருக்கு, சீக்கிரமா தூங்குங்கன்னு சொல்றாரு. அப்படி என்ன கிளாஸா இருக்கும் அப்படின்னு மறுநாள் குழம்பிக்கிட்டு ரெண்டு பேரும் வந்து ரெடியா நிக்கிறாங்க. ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி பாக்குறாங்க மாஸ்டரை காணும். பொறுத்து பொறுத்து பார்த்த கென் அந்த இடத்துல இருந்து எந்திரிச்சிடறான். அப்ப அங்க இருக்கிற ஒரு டேபிள்ல ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு மாஸ்டர். கரெக்டா நீங்க என்னையா அரை மணி நேரத்துல கண்டுபிடிக்கலனா உங்களுக்கு இன்னைக்கு நடத்த வேண்டிய முக்கியமான கிளாஸ் நடத்த மாட்டேன்னு சொல்றாரு. மாஸ்டர் எங்கெல்லாம் போவாரோ அந்த இடம் ஃபுல்லா தேடுறாங்க. கடைசியில ஒரு காட்டுக்குள்ள கண்டுபிடிச்சிடறாங்க. பரவாயில்ல, நான் நினைச்ச நேரத்துக்குள்ள என்ன கண்டுபிடிச்சிட்டீங்க, வாங்க உங்களுக்கான கிளாஸ் நடத்துறேன் அப்படின்னு அந்த முக்கியமான கிளாஸ் ஸ்டார்ட் பண்றாரு. முதல் எடுத்த உடனே கென் மாஸ்டர் கூப்பிடுறாரு. உன் கண்ணு முன்னாடி 4-5 பாக்ஸிங் ஸ்டிக் இருக்கு, ஏதாவது ஒன்னு செலக்ட் பண்ணி இந்த இடத்துல இருந்தே அந்த ஸ்டிக்ஸ் எல்லாம் சுக்குநூறா வெடிக்க வைக்கிறேன். கென் அப்படி ஷாக் ஆகிறான், இதெல்லாம் நம்பற மாதிரியா இருக்கு. இப்படி அந்த கென்னுரியவும் ஷாக் ஆகி பாத்துக்கிட்டே இருக்கும்போது மாஸ்டர் தன்னோட ரெண்டு கையில இருந்து ஒரு பவரை ப்ரொடியூஸ் பண்றாரு. ப்ளூ கலர்ல ஒரு பெரிய பால் மாதிரி ஒன்னு உருவாகுது. ப்ரொடியூஸ் பண்ண அந்த பவரை கென் சொன்ன அந்த ஸ்டிக்ல அடிக்கிறாரு, சுக்குநூறு ஆகுது. பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்ட கென்னுரியவும் மிரண்டு போறாங்க. எப்படி பண்ணீங்க, எங்களுக்கு சொல்லித்தாங்கன்னு ரெண்டு பேரும் கேட்க அந்த ரெண்டு பேத்துக்குமே பொறுமையா மாஸ்டர் சொல்லி தராரு. இப்ப கென்னுரியவும் தனித்தனியா நின்னு செஞ்சு பாக்குறாங்க. கென்னுக்கு அந்த அளவுக்கு பொறுமை இல்லாதனால அவனால அதை பண்ண முடியாம போயிருது. ஆனா ரியோ இருக்கான் பாருங்க, கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு மாஸ்டர் பண்ண மாதிரி அந்த பவரை ப்ரொடியூஸ் பண்றான். இதை பார்த்த உடனே மாஸ்டர் ரியோ பாராட்டுறாரு. இப்படியே ரெண்டு பேரும் கண்டினியூஸா பிராக்டிஸ் பண்ணிட்டேங்க, நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன் அப்படின்னு உள்ள போயிடறாரு மாஸ்டர். மாஸ்டர் உள்ள போனதுக்கு அப்புறம் மறுபடியும் கென் ட்ரை பண்றான், அவனால முடியல. அவசரப்படாம பொறுமையா பண்ணு, உன்னால முடியும் அப்படின்னு ரியோ சப்போர்ட் பண்றான். இப்ப எப்படி பண்றேன் மட்டும் பாரு அப்படின்னு கொஞ்சம் முன்னாடி போயிடறான். கென் தான் மறைச்சு வச்சிருந்த அந்த புக்கை எடுத்து அதுல எப்படி போட்டிருக்கோ அந்த மாதிரி பண்றான். தியானத்துல இருந்த மாஸ்டர் திடீர்னு கண்ணை முடிச்சிடறாரு. வேகமா வெளியே ஓடி வந்து பாக்குறாரு. கென் அந்த பவரை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். கென்ன சத்தம் போட்டு ஸ்டாப் பண்ண சொல்றாரு. அந்த கென்ன மாஸ்டர் அப்படியே தர தர தரன்னு உள்ள இழுத்துட்டு போறாரு. இழுத்துட்டு போன உடனே கதவை லாக் பண்ணிடறாரு. இப்ப நீ ஒரு கலையை பயன்படுத்தினல, அது உனக்கு யார் சொல்லி கொடுத்தா? நான் கண்டிப்பா உனக்கு அதை சொல்லி தரவேலையே, எப்படி அதை பண்ண? மரியாதையை உண்மையை சொல்லு கென், அது ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு மாஸ்டர் இவங்கிட்ட பயங்கர போர்ஸா கேட்டுக்கிட்டு இருக்காரு. இவ்வளவு கேட்டதுனால தான் கிட்ட இருக்க அந்த புக்கை எடுத்து காட்டுறான். அதை மாஸ்டர் பிரிச்சு படிச்சு பாக்குறாரு, மிரண்டு போறாரு. இது எங்க இருந்து எடுத்த அப்படின்னு கென்னு கிட்ட கேட்க, ரொம்ப நாளா பூட்டி கிடந்த ரூமுக்குள்ள இருந்தா எடுத்துட்டு சொல்லிட்டு போயிடறான். போறதுக்கு முன்னாடி மாஸ்டர் கென்னு கிட்ட ஒன்னு சொல்றாரு, இந்த புக் மூலமா பண்ண இந்த விஷயத்தை மறுபடியும் நீ பயன்படுத்த கூடாது. இந்த கலையை பத்தி ரியோ கிட்ட நீ ஒரு வார்த்தை கூட சொல்லக்கூடாது, இது ஏமல சத்தியம் அப்படின்னு கென்ன வார்ன் பண்ணிட்டு அங்க இருந்து அனுப்பி விடுறாரு. கென்ன அனுப்பினதுக்கு அப்புறம் மாஸ்டர் அந்த புக்கையே கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துக்கு மேல பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்படி தன்னோட பவரால அந்த புக்கை அப்படி சாம்பலாக்குறாரு. பல வருஷத்துக்கு முன்னாடி தனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத நினைச்சு பாக்குறாரு பிளாஷ்பேக்கா. இப்ப எப்படி கென்னு ரியோவும் கோகன்ற இந்த மாஸ்டர் கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அதே மாதிரி இந்த கோகன்ற மாஸ்டருக்கு ஒரு பிரதர் இருக்கான், அவனோட பேர் அக்குமா. இந்த ரெண்டு பேருமே ஒரு வயசான மாஸ்டர் கிட்ட ஸ்டூடெண்ட்ஸா இருக்காங்க. அக்குமா கோகன் அளவுக்கு ரொம்ப நல்லவன் இல்ல, ரொம்ப ஆக்ரோஷமானவன், எதா இருந்தாலும் குறுக்கு வழியில கத்துக்கணும். ஒரு நாள் பிரதர்ஸ் ரெண்டு பேருமே பயிற்சியில இருக்கும்போது அக்குமா இருக்கான் பாருங்க, தான் மாஸ்டர் எடுத்து பேசுறான், இங்க சொல்லி கொடுக்குற இந்த டெக்னிக் ரொம்ப பலவீனமா இருக்கு, எனக்கு ஒரு கலை தெரியும், அந்த கலையை தட செஞ்சிருக்கீங்க, அந்த கலையை மட்டும் யூஸ் பண்ணா நம்ம லெஜண்ட் ஆயிரலாம் அப்படின்னு தன்னோட மாஸ்டர் கிட்ட அக்குமா சொல்லுவோம். மாஸ்டர் பயங்கரமா கோவப்படுறாரு. இந்த மாதிரி மறுபடியும் பேசணும்னா உடனே இந்த இடத்த விட்டு வெளியே அனுப்பிடுவேன்னு சொல்றாரு. மறுநாள் அக்குமாக்கும் கோகனுக்கும் மாஸ்டர் சண்டை வைக்கிறாரு. கோகன் அக்குமாவை ஒரே அடியில சாச்சிடுறான். சண்டை போட்டது போதும், ரெண்டு பேரும் இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு மாஸ்டர் சொல்லிக்கிட்டு உள்ள போயிடறாரு. சண்டை தான் முடிஞ்சிருச்சுல அப்படின்னு கோகன் கிளம்பலான்னு போறப்ப அக்குமா சண்டையை சண்டையா பாக்காம அதை ஒரு பகையா பாக்குறான். கோகன் எதிர்பார்க்காத நேரத்துல அக்குமா அட்டாக் பண்றான், அதுல பயங்கரமா அடிபட்டு கோகன் கீழே விழுந்துடுறான். இதனால கோகனுக்கு பயங்கரமா கோவம் வருது. அக்குமாவை போட்டு போராட்டி எடுக்கிறான். அக்குமாவை சாவடிக்கலாம் அப்படின்னு கோகன் பக்கத்துல போறான். அந்த நேரம் மாஸ்டர் உள்ள வந்து தடுத்து நிறுத்திடுறாரு. அதுக்கப்புறம் கோகனை சமாதானப்படுத்திட்டு அக்குமாவை தனியா கூப்பிட்டு போய் அட்வைஸ் பண்றாரு. இன்னைக்கு நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்க தெரியுமா, சண்டையில ஜெயிக்கணும்ன்ற வெறியில உன்னோட சொந்த பிரதரையே கொலை பண்ண பாத்துருக்க, எந்த மர்மக்கலைக்காக என்கிட்ட சப்போர்ட் பண்ணியும் அதே மர்ம
மருமக்களை தான் உன்னை கொஞ்சம் கொஞ்சமா மிருகமா மாத்திக்கிட்டு இருக்கு. இன்னொன்னு அந்த மருமக்களைய பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தேன்னா உடம்பு மொத்தமா விஷமா மாறி மொத்தமா இறந்து போயிருவேன் அப்படின்னு மாஸ்டர் சொல்லி முடிக்கவும் அக்குவமா பேச ஆரம்பிக்கிறேன். என்ன சொன்னீங்க, நான் யூஸ் பண்ற அந்த மருமக்களை என்ன கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுடுமா, என்னால எதுவுமே பண்ண முடியாம போயிருமா. இப்ப நான் சவால் விடுறேன் உங்களுக்கு, இந்த மருமக்களை நான் கொஞ்சம் கொஞ்சமா முழுசா கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் உங்களை அடிச்சே கொள்ளுவேன், உங்களை நான் தோக்கடிக்கிறப்ப நீங்களே பெருமைப்படுவீங்க அப்படின்னு அக்குமா சொல்ல மாஸ்டருக்கு பயங்கரமா கோவம் வருது. இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட நீ இந்த இடத்துல இருக்க கூடாது, சம்பந்தப்பட்ட எல்லா பொருளையும் எடுத்துட்டு இங்க இருந்து போயிரு அப்படின்னு அக்குமாவை மாஸ்டர் வெளியே அனுப்புறாரு. இதை கேள்விப்பட்ட உடனே கோகன் மாஸ்டரை மீட் பண்றான். மாஸ்டர் அவன் பண்ணது தப்புதான், அவன் நீங்க மன்னிச்சிருக்கலாம், அதுக்காக அவனை இந்த இடத்த விட்டு வெளியே அனுப்புறது சரியில்லை, வேற ஏதாவது வழி இருக்கா யோசிச்சு பாருங்க அப்படின்னு மாஸ்டர் கிட்ட கோகன் கேட்க, மாஸ்டர் முடியவே முடியாதுன்ற, அவன மாதிரி ஒரு அரக்கன்லாம் இந்த இடத்துல இருக்கவே கூடாது, வெளியே அனுப்புங்க அப்படின்ற அளவுக்கு மாஸ்டர் அக்குமா மேல கோவமா இருக்க, அக்குமாவும் தான் சம்பந்தப்பட்ட எல்லா பொருளையும் எடுத்துட்டு வெளியே போறான், இனிமே இந்த இடத்துக்கு வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு போறான். காடு மலைன்னு சுத்தி திரியறான், பசியில வாடுறான், அப்படியே ஒரு காட்டுல மயங்கி விழுந்துடுறான். மறுநாள் காலையில அக்குமா கண்ணை முழிச்சு பாக்குறான், அவனுக்கு எய்தாப்புல ஒரு குகை இருக்கு, அந்த குகைக்குள்ள போறான். நம்ம பயிற்சி பண்றதுக்கு இதுதான் சரியான இடம்னு அங்கேயே தங்கிடுறான். அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறமும் மாஸ்டர் பேச்சை மீறி அந்த மருமக்களையே முழு மூச்சா பயிற்சி எடுக்கிறான். அந்த கலையாவன் கொஞ்சம் கொஞ்சமா பயிற்சி பண்ண உடம்புல இருந்து ரத்தம் கசிஞ்சுகிட்டே இருக்கு, ரத்த ரத்தமா வாந்தி எடுக்கிறான், கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கான். ஆனா இந்த அக்குமா அதையும் மீறி விடாம பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கான். கொஞ்சம் கொஞ்சமா அக்குமாவோட உருவமே மாறுது, அவரோட முகம் மொத்தமா மாறி போயிரு, ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு மிருகமா மாறிடுறான். ஒரு கட்டத்துல அப்படியே அக்குமா மயங்கி கீழே விழுந்துடுறான், தான் உயிர் போகிற மாதிரி இருக்கு. இப்பதான் அக்குமா புரிஞ்சுக்கிறான், நம்ம மாஸ்டர் சொன்னது கரெக்ட் தான், மர்மக்களையை நம்ம யூஸ் பண்ணனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கோம், நாம இப்ப சாக போறோம், பண்ணக்கூடாத பெரிய தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு வருத்தப்படுறான். அதே நேரம் இன்னொரு விஷயத்தையும் யோசிச்சு பாக்குறான், இப்ப நம்மளுக்கு வேற வழியே இல்ல, நம்ம உயிரோட இருந்துதான் ஆகணும், இதோட போராடித்தாகணும், விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு எந்திரிச்சு நிக்கிறான். தைரியமா மறுபடியும் பிராக்டிஸ் பண்றான். இப்படி பிராக்டிஸ் பண்ண உடம்புக்குள்ள இருந்து மொத்த பவரும் உடம்ப கிழிச்சிட்டு வானத்தை நோக்கி போகுது. அந்த வெளிச்சத்தை அவங்க மாஸ்டர் அவரோட இடத்துல இருந்து பாக்குறாரு. அது என்ன வெளிச்சம் அப்படின்னு கோகன் இருக்கான் பாருங்க, தன்னோட மாஸ்டர் கிட்ட கேக்குறான். உன் பிரதர் அக்குமா இருக்கான்ல, பண்ணக்கூடாத பிராக்டிஸ பண்ணிட்டான், மருமக்களைய தொடர்ந்து பிராக்டிஸ் பண்றவங்க ஒண்ணு சாவாங்க, அப்படி சாவையும் மீறி பொழைச்சிட்டாங்கன்னா ஒரு லெஜெண்டா மாறிடுவாங்க, பெரிய அரக்கனா மாறிடுவாங்க. இப்ப ஒரு அரக்கன் உருவாக்கிட்டான், அவன் நான் இப்ப அழிச்சே ஆகணும் அப்படின்னு மாஸ்டர் கிளம்புறாரு. நீங்க எதுக்காக அவன் அழிக்கிறதுக்கு தனியா போகணும், நான் அவனை பாத்துக்கிறேன்னு கோகன் சொல்றான். அவனை உருவாக்குனது நான் தான், அப்ப அவனை நான் தான் அழிச்சாவும், நீ இதை தலையிடாத, அவனை நான் பாத்துக்கிறேன்னு மாஸ்டர் தனியா போறாரு. சொன்ன மாதிரி அக்குமா ஒரு பெரிய லெஜெண்டா அரக்கனோட மொத்த உருவமா வந்து நிக்கிறான். ரெண்டு விதத்துல யார் பெரிய ஆளுன்னு மோதி பாக்குறாங்க. என்னதான் அக்குமா அரக்க மாதிரி இருந்தாலும் அவனோட மாஸ்டர் சாதாரணமான ஆள் கிடையாது, அவனோட மொத்த பவரை யூஸ் பண்ணி அக்குமாவை பொழந்து எடுக்கிறாரு. அக்குமா இப்பவும் வழிதாங்க முடியாம ரத்தம் கக்குறான். உன்ன மாதிரி ஒரு அரக்கனுக்கு ட்ரைனிங் கொடுத்து நான் தப்பு பண்ணிட்டேன், உன உருவாக்குனது நான் தான், உன அழிச்சே தீர்வுன்னு மாஸ்டர் அவனை அழிக்கணும்னு நினைக்கிறாரு. மாஸ்டர் தன்னோட மொத்த பவரை எடுத்து அக்குமாவை அழிக்கிறதுக்காக தயாராகிட்டு இருக்காரு. இதோடவும் கதை முடிஞ்சிச்சுரா அப்படின்னு அக்குமாவை பார்த்து மாஸ்டர் கத்திக்கிட்டு இருக்க நேரம் அக்குமா திடீர்னு தன்னோட மொத்த பவரையும் வெளியே கொண்டு வரான். மாஸ்டரோட பவர்லாம் தட்டி தூக்கி எரிஞ்சிட்டு ஒரே அடியில மாஸ்டர் அடிச்சு சாச்சிடறான். அடி வாங்கின மாஸ்டர் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. சாக போற நிலைமையில அக்குமாவை பார்த்து மாஸ்டர் சொல்றாரு, நீ ஒரு லெஜெண்ட் தான், ஒத்துக்கிறேன், ஆனா தப்பான வழியில போய்கிட்டு இருக்க, நீ நிச்சயமா அழிஞ்சு போயிருவே அப்படின்னு சொல்லிக்கிட்டே மாஸ்டர் இறந்து போயிடாரு. அப்ப கூட அக்குமா என்ன பண்றான், அவர் கழுத்துல போட்டிருக்க மாலை எடுத்து தான் கழுத்துல போட்டுக்கிறான். இன்னிருந்து நீ மாஸ்டர் இல்ல நான் தான் அப்படின்னு ரொம்ப தெனாவட்ட சொல்லிட்டு போறான். இந்த சத்தத்தை கேட்டு கோகன் ஓடி வரான். நீ தைரியமான ஆளா இருந்தா ஏன் கூட சண்டைக்கு வா அப்படின்னு கோகன் அக்குமாவை சண்டை கூப்பிடுறான். ஆனா அக்குமா போய்கிட்டே இருக்கான், காதுல வாங்க மாட்டான். போகும்போது என்ன சொல்லிட்டு போறான், நீ இன்னும் என் கூட சண்டை போற அளவுக்கு தயாராகல, நான் மறுபடியும் ஒரு நாள் வரேன், அப்ப மோதலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்குமா அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறான். இறந்து போன தன்னோட மாஸ்டர் நினைச்சு கோகன் ரொம்ப வருத்தப்பட்டு அழுகிறான். இதோட அந்த பிளாஷ்பேக் கட் ஆகுது. கோகன் நடந்த எல்லாத்தையும் நினைச்சு இப்ப கூட வருத்தப்பட்டுகிட்டு இருக்கான். அக்குமா மாதிரி கென்னும் சரி ரியுவும் சரி எந்த காரணத்தை கொண்டு மாறிடக்கூடாது அப்படின்றதுல கோகன் ரொம்ப கவனமா இருக்கான். கென்னும் சரி ரியுவும் சரி மாஸ்டர் மாதிரி கரெக்டா பவரை யூஸ் பண்ண கத்துக்கிட்டாங்க. ரியுவும் கென்னும் இப்ப நேருக்கு நேரம் மோதிக்கிறாங்க. கென் கொஞ்சம் தைரியசாலியான, ரியோ அந்த அளவுக்கு கிடையாது. கென் தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுனால ரியோ அட்டாக் பண்ண பயப்படுறான். ஆனா கென் சண்டையா மட்டும் தான் பாக்குறான். பர்ஃபெக்டா சண்டை போடுறான், ரியோ தோக்கடிச்சிடறான். மறுநாள் மாஸ்டர் ரெண்டு பேரையும் கூப்பிடுறாரு. உங்களுக்கான கடைசி போட்டி ஒண்ணு நான் வைக்க போறேன், உங்க ரெண்டு பேத்துக்கு நடக்க போற அந்த சண்டையில நடுவில் நான் இருக்க போறது இல்ல. சண்டையில ஃப்ரெண்டு அண்ணன் தம்பின்ற எதுவுமே பார்க்க கூடாது. சண்டைய சண்டையா மட்டும் தான் பாக்கணும், பகையா கூட பார்க்க கூடாது. உங்க ரெண்டு பேத்துல யாரு பெஸ்ட் ஃபைட்ன்றத நிரூபிச்சு காட்டுங்க அப்படின்னு மாஸ்டர் ஒரு சண்டையை வைக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருமே தனியா போய் ஒரு இடத்துல சண்டை போடுறாங்க. பழைய மாதிரி கென் ரியோட நல்லா சண்டை போடுறான், பயங்கரமா அடிக்கிறான். இதனால ரியோ தன்னோட கட்டுப்பாட்டை இழந்துடுறான். அதாவது முன்னாடி கென் யூஸ் பண்ண அந்த மர்ம கலையை பார்த்திருப்பான், அதை இப்ப யூஸ் பண்றான். ரியோ கென்ன போட்டு புரட்டி எடுக்கிறான். அதுவும் இந்த ரியோ மாஸ்டர் சொல்லி கொடுத்த மாதிரி சண்டை போடாம அக்குமா யூஸ் பண்ண அந்த மர்ம கலையை யூஸ் பண்றான். மறுபடியும் தியானத்துல இருந்த மாஸ்டருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருது. இந்த சண்டையை உடனே தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு மாஸ்டர் ஓடி வந்துகிட்டு இருக்காரு. இதே விஷயம் கொகையில இருக்கிற அக்குமாவுக்கும் தெரிஞ்சிருது. அவனும் இந்த இடத்துக்கு வந்துகிட்டு இருக்கான். ரியோ அந்த மர்ம கலையை யூஸ் பண்ணி கென்ன அடிக்கலான்னு பறந்து வந்துகிட்டு இருக்க நேரத்துல கென் இருக்கான் பாருங்க, கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நேரத்துல கையில இருந்து நெருப்பா வருது. அந்த நெருப்போட ரியோவுக்கு ஒரு குத்து குத்துறான். அதோட ரியோ நாக் அவுட் ஆயிரும். சண்டை முடிஞ்ச உடனே நம்ம பண்ணது தப்பு அப்படின்றத கென்னு புரிஞ்சுக்கிறான். ரியோவுக்கு தலையில அடிபட்டு ரத்தம் வந்துகிட்டு இருக்கு, அதுக்கு கட்டு போட்டுக்கிட்டு இருக்கான். மாஸ்டரும் வந்துடுறாரு. எல்லாருமே இப்ப மாஸ்டரோட இடத்துக்கு போயிடுறாங்க. உங்க ரெண்டு பேத்துல யாரோ
ஒரு ஆள் அந்த மர்மக்களை யூஸ் பண்ணிருக்கீங்க, யார் அது? எனக்கு நல்லாவே தெரியும், நான் வர்றப்ப பார்த்த நீ தான் அந்த மர்மக்களை யூஸ் பண்ணிருந்த அப்படின்னு மாஸ்டர் கென்ன போட்டு சத்தம் போட ரியூ பேச ஆரம்பிக்கிறான். மாஸ்டர், நீங்க நினைச்ச மாதிரி அந்த விஷயத்தை யூஸ் பண்ணது அவன் கிடையாது, நான் தான் அந்த பயன்படுத்தக்கூடாத மர்மக்களையை பயன்படுத்திட்டேன்னு ரொம்ப வருத்தப்படுறான். இதை கேட்ட உடனே மாஸ்டர் பயங்கரமா ஷாக் ஆகிறாரு, வருத்தப்படுறாரு. அப்படியே ஒரு வாரம் போகுது. என்னக்கும் சரி, ரியோவுக்கும் அவங்களுக்கு அடிபட்ட காயம் குணமா, உங்களுக்கான பிராக்டிஸ் முடிஞ்சிருச்சு, உங்களுக்கான கிளாஸும் முடிஞ்சிருச்சு, நீங்க ரெண்டு பேருமே இப்ப சண்டை போடக்கூடிய ஒரு முழு வாரியரா மாறிட்டீங்க. இதுக்கு மேலயுமே நீங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துல இருக்கணும் அவசியம் இல்ல, சிட்டிக்கு போயிருங்க. சிட்டில நீங்க எப்படி வாழ் நினைக்கிறீங்களோ அப்படி வாழுங்க, எனக்கு எப்ப தேவைப்படுதோ அப்ப மட்டும் உங்களை கூப்பிடுறேன் அப்படின்னு ரெண்டு பேர்த்தையும் மாஸ்டர் அனுப்பி வச்சிருக்காரு. இந்த கோகன் எதுக்காக இது ரெண்டு பேர்த்தையும் அவசர அவசரமா அனுப்புறாருன்னா, கோகன் கூட சண்டை போறதுக்கு அக்குமா முழு வேகத்துல வந்துகிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேருமே குறுக்க இருந்தா இவங்களையும் கொண்டுடுவான். அதனாலதான் கோகன் ரெண்டு பேர்த்தையும் வேகமா அனுப்பி வைக்கிறாரு. என்னதான் கோகனுக்கு அந்த ரெண்டு பேருமே ஸ்டூடெண்ட்ஸ்னாலும் அவன் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி வளர்க்கல. ரியோவையும் கென்னையும் தன்னோட சொந்த பசங்களா தான் இந்த கோகன் வளர்த்தான். தன்னை விட்டு அந்த ரெண்டு பசங்களும் பிரிஞ்சு போறத நினைச்சு கோகன் அழுகுறான். அப்படி வருத்தப்பட்டு நிக்கிற நேரத்துல அந்த இடத்துக்கு அக்குமா வர, பல வருஷமா உன்னை போட்டி போட்டு தோக்கடிக்கலான்னு காத்துக்கிட்டு இருந்தேன், அதுக்கான நேரம் வந்துருச்சு, போட்டிக்கு தயாரான அக்குமா கேக்குறான். என் கண்ணு முன்னாடியும் சொந்த மாஸ்டரே கொண்டு இருக்க, இதுக்கு மேல உன உயிரோட எப்படி வைப்பேன், வா மோதி பார்த்தல ரெண்டு விதத்துல யார் பலசாலின்னு அப்படின்னு கோகனும் அக்குமாவும் நேருக்கு நேரா ஒருத்தருக்கு ஒருத்தர் மோத பாக்குறாங்க. இப்படி இவங்க சண்டை போறதுக்கு ரெடியா இருக்கும் போதே இந்த படத்தோட எண்டு கடை போட்டுறாங்க. அதாவது இந்த கதையோட கிளைமேக்ஸ் ஆடியன்ஸ் ஆனா நம்ம கையில கொடுத்துறாங்க. ஒன்னு அக்குமாவும் கோகனும் நேருக்கு நேரம் அடிச்சுக்கிட்டு சாகணும், இல்லனா கோகன் தன்னோட மாஸ்டருக்காக அக்குமாவை கொல்லணும். இதுல எது நடந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோல மறுபடியும் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ அண்ட் பை.